பள்ளிச்சாமி தான் மனசுல இருக்கிற காதில் எப்படியாச்சும் பாக்கெட்டு நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நடக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்கள் பள்ளியும் பக்கம் பார்த்தோம்னா இப்போ காரில் போய்கிட்டிருக்காங்க அப்போதிக்குன்னு மேடத்தை எப்படி வச்சு இம்ப்ரெஸ் பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிச்சாமி யோசிக்கிறாரு அதுக்காண்டி மேடம் உங்களுக்கு என்ன சாப்பிட் பிடிக்கும் அப்படி மாதிரி கேட்கும் பெருசாக எனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்தாலும் யாரும் இப்படி கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் அம்மா செய்கிற அந்த பால் கொள் கட்டத்தை ரொம்ப பிடிக்கும் மாதிரி சொல்லிக்கிறாங்க மேடத்துக்கு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறது நம்ம வேலை அப்படிங்க மாதிரி பண்ணி யோசிக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா செல்வியாக்கா இன்னும் இன்றைக்கி பார்த்தோன்னா ஹோட்டலில் எல்லாரும் பத்தினா காதல் சொல்லியாக இருக்காங்களே இங்கே பாருங்கள் அடுத்த புறா வந்துட்டாங்க அப்படிங்க மாதிரி இப்போ பள்ளியும் பாக்கியம் பார்த்துட்டு களைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ ராதியா ரொம்பவே வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு புளிப்பா சாப்பிடணும் போல இருக்குது அப்படிங்க சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல பாக்கியாக பார்த்தோன்னா ஊருகா வச்சிருக்காங்க எனக்கு கொஞ்சம் தரங்கள்லாம் அப்படிங்கிறத கேட்டுட்டு அதை சாப்பிட்டு கேட்காங்க அதுக்கப்புறம் இப்போ மைய வேறு வந்து என்ன மம்மி இந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நாளாவே காரணசாரமாக எதுவுமே சாப்பிட மாட்டேங்க புளிப்பு ஐட்டமே சாப்பிட்டுக்கிறீங்க அப்படிங்க மாதிரி கேட்கும் அந்த இடத்துல பார்த்தோன்னா இப்போ அதிகம் பார்த்தோன்னா சமாளிச்சுறாங்க இருந்தாலும் மோட்டமேட்டிக் போனதுக்கப்புறமா நம்ம லட்சுமி வந்து என்ன நான் கொஞ்சம் நாளாக கவனிச்சிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பண்ணுற சிம்டம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது பிரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கன்னா சொல்லுவோம் ஆமாம் நாங்கள் டாக்டர் போய் செக் பண்ணி பார்த்தோம் அவங்களும் பார்த்தோன்னா ரிசல்ட்டை சொல்லிட்டாங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லுவோம் உடனே லட்சுமி பார்த்தோன்னா அப்படியே அவங்க தான் நம்ம பிரக்னென்டாக மாதிரி மாதிரி கண்ண கண்ண ஒரு டிக்கெட்டு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க